டென்த்து மேக்ஸில் நியூ சிலபஸில் சாப்டர் த்ரீல எக்ஸசைஸ் 3.14 ஃபிஃப்த் சம். இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 2y² மைனஸ் ஏஒய் ப்ளஸ் 64 ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ட்வைஸ் த அதர் தென் ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, நமக்கு ஆல்ஃபா பீட்டா கொடுக்கல, நம்ம லெட் எடுத்துக்கணும். அதை ஆல்ஃபா கமா பீட்டா பி த ரூட் ஆஃப் ஈக்குவேஷன் என்னது 2y² மைனஸ் ஏஒய் ப்ளஸ் 64 ஈக்குவல் டு ஜீரோ. இது எதோட கம்பேர் பண்ணணும், குவாட்ரெடிக் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணணும். ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஏவோட வேல்யூ என்னது 2, பியோட வேல்யூ மைனஸ் ஏ, சியோட வேல்யூ 64. இப்போ சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணுமா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஏ. இப்போ பியோட வேல்யூ என்னது மைனஸ் ஏ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் பை ஏவோட வேல்யூ 2. இப்போ அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணுமா, ஆல்ஃபா பீட்டா ஃபார்முலா என்ன, சி பை ஏ. சியோட வேல்யூ என்னது 64, ஏவோட வேல்யூ 2. இதை கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3 2s are 6, 2 2s are 4, என்ன வரும், 32 வரும். சரியா, இப்போ என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்கான்னா, இஸ் ட்வைஸ் த அதர் ரூட்னு கொடுத்துருக்கான். இப்போ நம்ம ரூட் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிட்டோமா. இப்போ கிவன் தட் ஆல்ஃபா ஈக்குவல் டு இன்னொரு ரூட் என்னன்னு கொடுத்தான், ட்வைஸ் த அதர். அப்படின்னா என்னது, 2 மல்டிப்ளை பண்ணணுமா, ட்வைஸ்னா 2 பீட்டான்னு எடுத்துக்கணும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன இருக்கு, ஏ பை 2. இப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், 2 பீட்டா. ஆல்ஃபா வர இடத்துல 2 பீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணணும், 2 பீட்டா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ பை 2. இதை ரெண்டும் ஆட் பண்ண என்ன வரும், 3 பீட்டா ஈக்குவல் டு ஏ பை 2. இப்போ பீட்டா ஈக்குவல் டு இந்த 3 இந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன வரும், டிவைடில் வருமா, ஏ பை 6. நெக்ஸ்ட் இப்போ இங்கே என்ன இருக்குது, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு என்ன இருக்குது, 32. இப்போ கிவன் தட்ல ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுமா, ஆல்ஃபா என்னது 2 பீட்டா இன்ட்டு இந்த பீட்டா ஈக்குவல் டு 32. 2 பீட்டா இன்ட்டு பீட்டா என்ன வரும், 2 பீட்டா² ஈக்குவல் டு 32. பீட்டா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 32, இந்த 2 டிவைடில் வந்துடுமா, 2 டிவைடட் பை 2. பீட்டா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 16 வருமா. இப்போ பீட்டா ஈக்குவல் டு 16 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இந்த பீட்டாவோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா ஏவோட வேல்யூ கிடைக்கும். இப்போ நமக்கு இப்போ ப்ளஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன பண்ணும், மைனஸ் 4 சப்ஸ்டியூட் பண்ணும். ஃபஸ்ட்டு பீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் 4, பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 4. இதில் இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ பீட்டா ஈக்குவல் டு ஏ பை 6. ஃபஸ்ட்டு ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ஏ பை 6. 6 இந்த சைட் பண்ணால் மல்டிப்ளையில் வருமா, இப்போ 6 4s என்ன வரும், ஏ ஈக்குவல் டு 24 ஒரு ஆன்சர். அடுத்து மைனஸ் 4, திரும்பி இதை எழுதிக்கிங்க, பீட்டா ஈக்குவல் டு ஏ பை 6. பீட்டாவோட வேல்யூ என்னது, மைனஸ் 4 ஈக்குவல் டு ஏ பை 6. 6 × 4 மைனஸ் 24 வரும். இப்போ ஏ ஈக்குவல் டு என்னது, மைனஸ் 24. இப்போ ஏவோட ஆன்சர் என்னது, ப்ளஸ் 24 மைனஸ் 24, ரெண்டு ஆன்சர். இதான் ஆன்சர் 10th மேக்ஸில் நியூ சிலபஸில் சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.14 6th. இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 3x² ப்ளஸ் kx ப்ளஸ் 81 ஈக்குவல் டு ஜீரோ ஹேவிங் ரியல் ரூட்ஸ் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் ரூட் தென் ஃபைண்ட் கேன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் லெட் பி ஒன் ரூட்டை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா, ஒரு ரூட்டை ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம் சரியா, அதர் ரூட்டை அவர் ஸ்கொயர் ஆஃப் த அதர் ரூட்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், சேமாகவே எடுத்துக்கலாம், ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம், ஆல்ஃபா ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் சரியா. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிடலாம். ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கான், த ஈக்குவேஷன்ஸ் 3x² ப்ளஸ் kx ப்ளஸ் 81 ஈக்குவல் டு ஜீரோ கம்பேரிங் வித் குவாட்ரெடிக் ஈக்குவேஷன். இப்போ ஏ ஈக்குவல் டு என்னது, ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு கே, சி ஈக்குவல் டு 81. கம்பேரிங் வித் என்னது, ax² ப்ளஸ் bx ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சம் கண்டுபிடிக்கணுமா, சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணுமா,
சம் ஆஃப் த ரூட். இப்போ என்ன கொடுத்துருக்கோம் நம்ம இங்கே, ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் தான் எடுத்துக்கிறோம். இதை தான் இப்போ நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, மைனஸ் பி பை ஏவா, மைனஸ் பி பை ஏ. ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு பியோட வேல்யூ என்ன இருக்கு, மைனஸ் கே, ஏவோட வேல்யூ த்ரீ. சரியா, அடுத்து ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணுமா, ப்ராடக்ட் ப்ராடக்ட் ஃபார்முலா என்ன, சி பை ஏவா. ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம் நம்ம, என்னென்னு எடுத்துக்கிட்டோம், லெட்டு ஒன் ரூட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோமா. இப்போ என்ன பண்ணோம், ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சி பை ஏ. ஆல்ஃபா இன்ட் ஆல்ஃபா ஸ்கொயர் என்னன்னு எடுத்துக்கலாம், ஆல்ஃபா கியூப்னு எழுதிக்கலாமா. இப்போ சியோட வேல்யூ என்னது, 81 பை ஏவோட வேல்யூ 3. இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், 27. ஆல்ஃபா ஈக்குவல் டு என்னது, கியூப் ரூட்லேருந்து 27 கியூப் ரூட்லேருந்து எடுத்த. இப்போ இந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 வந்து சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதை ஈக்குவேஷன் 1 வச்சுங்க. சரியா, சப்ஸ்டியூட்டிங் ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 1. இப்போ ஈக்குவேஷன் 1 என்னது நமக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது, 3. இப்போ 3 வந்துருமா, ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயருக்கு 3 ஸ்கொயர்டா ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. 3 9 ஆட் பண்ண என்ன வரும், 12 ஈக்குவல் டு மைனஸ் கே பை 3. 3 இந்த சைடு வந்துருமா, இப்போ மல்டிப்ளைல வந்துருமா, 12 3 சார் 36 ஈக்குவல் டு மைனஸ் கே. இப்போ கே ஈக்குவல் டு மைனஸ் இந்த சைடு வந்துருமா, மைனஸ் 36. இப்போ கேவோட வேல்யூ என்னது, மைனஸ் 36. இதுதான் 6th சம்முடைய ஆன்சர்.